இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னா கார்டன். இதுதான் இந்த மாதிரி தான் எங்கள் ஹாஸ்டலில் கார்டன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்க்குறேன் பாருங்கள், இதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் ஹவுஸ். அதாவது நம்ம கார்டனுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த இம்ப்ளிமெண்ட் ஹவுஸ்க்குள்ளே தான் இருக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா? இதான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நம்ம கார்டனுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. அதாவது அதிகமாக இல்லை, நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுருக்கோம். இது கட்டர்னு சொல்லுவாங்க, இதுதான் சிக்கேச்சர். பார்த்துக்கோங்க, சிக்கேச்சர் இதில் தான் நம்ம வந்து பிளான்ட் கட் பண்ணி போடுவோம். சரிங்களா? இந்த சிக்கேச்சர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? கட்டிங்ஸ் போடுறதுக்கு. அடுத்தது இது ஃபீல்டு நோட் வச்சுருக்கோம். நம்ம எவ்வளோ கட்டிங்ஸ் என்னென்ன போடுறோன்றத நோட் பண்ணிப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம தேவையான பொருள் நைஃபு, தென் ஃபெவிக்யூக்கு, சீட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்து மேலே பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். இதுதான் ரோஸ் கேன் சொல்லுவோம். ரோஸ் கேன் இது தான் நம்ம இதில் தான் தண்ணி ஊற்றுவோம். சரிங்களா? அடுத்து சரிங்க, ஒரே நிமிஷம். அடுத்து இது இந்த இம்ப்ளிமெண்ட் தான் ஸ்பெஷலான இம்ப்ளிமெண்ட். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? இதை வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் கண்டுபிடிச்சது. இது பேர் வீச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வீச்சு வந்து எப்படின்னா, நம்ம பிளான்ட் வந்து இப்போது வீட்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அது கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஈஸியாக நம்ம கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் வீச். சரிங்களா? அடுத்து வந்து அதுக்கு மற்றது தேவையானதெல்லாம் ஸ்பேடு, கோபார்,